முதலில் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது இனி வரப்போகின்ற ஜனாதிபதியால் செய்யக்கூடிய விடயங்களைத்தான் உள்ளடக்கியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கொள்கை அளவில் ஜனாதிபதியின் அதிகார வரம்புகளுக்கு மேற்பட்ட பல விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக பாராளுமன்றம் செய்ய வேண்டிய விடயங்களை, அல்லது பாராளுமன்றத்தினால் எவ்வாறு நாங்கள் அந்த விடயங்களை செய்வோம் என்ற விடயங்களை, அதேபோல் அமைச்சரவையினால் செய்ய வேண்டிய விடயங்களை எல்லாம் தாங்கள் ஜனாதிபதி செய்வார் என்ற மாதிரி காட்டப்பட்டிருக்கின்றது. உண்மையாக 19வது திருத்தச்சட்டத்தின்படி இனிவரின் ஜனாதிபதியுடைய அதிகாரங்கள் பல விதத்திலே குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதை மனதில் வைத்து கொண்டு தான் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை நாங்கள் அணுக வேண்டும். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற சில விடயங்கள், அரச படைகளால் அல்லது அரசினால் கையகப்பட்டிருக்கின்ற காணிகளை விடுவித்தல், அல்லது இந்த அரசியல் கைதிகளாக இருக்கின்றவர்களை விடுவித்தல், இவ்வாறான விடயங்களை ஜனாதிபதி செய்ய முடியும். அவர்களுடைய வரம்புக்குட்பட்ட விடயங்கள், ஒரு அரசியலமைப்பு மாற்றம் என்பது பாராளுமன்றத்தினால் தான் செய்ய முடியும். வேறு சில விடயங்கள் மந்திரி சபையினால் தான் செய்ய முடியும். சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வந்து அந்த அடிப்படையிலே ஒரு சில விடயங்கள் ஏற்கனவே இருக்கின்ற விடயங்களைத்தான் சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஆக அதிலே கூறப்பட்டிருக்கின்றது இந்த காணாமல் போனவர்களுக்கு அது சர்வதேச விசாரணை என்று குறிப்பிடப்படவில்லை. அது சம்பந்தமாக ஒரு நியாயமான விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. காணி சம்பந்தமாக விடுவிப்பதாக கூறப்படுகின்றது அரச படை. ஆனால் அதில் அரச படைகளுக்கு தேவையற்ற காணிகளை என்று தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அரச படைகளுக்கு தேவையற்ற காணிகளை விடுவிப்பதாக, மற்றது அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக, இதை நாங்கள் ஒப்பீட்டளவில் ஸ்ரீலங்கா பொது பெருமுனை இல்லாட்டி கோதபாய வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திடம் பார்க்கும்போது அங்கு அரச காணிகள் யாவும் தனியார் காணிகள் யாவும் முடிக்கப்படும் என்று சொல்லியிருக்கையொழிய பாதுகாப்பு படைகளின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் விடுவிக்கப்படும் என்று குறிப்பிடப்படவில்லை. அதே போல் இந்த அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள்ன்றது தேர்தல் விஞ்ஞானத்தில் மட்டுமில்லை, அன்றைக்கு கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து உரையாற்றும் போது கூட திட்ட தெளிவாக கூறியிருந்தார். மற்றது காணாமல் போன விடயங்களில் அவர்களுக்கு பரிகாரம் கொடுக்கப்படும் என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. தமிழ் அஞ்சு தமிழ் கட்சிகளுடைய 13 அம்ச கோரிக்கைகள் இல்லை எவ்வளவு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றால் என்னை பொறுத்த மட்டும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அதில் கிட்டத்தட்ட 8 விடயங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன குறிப்பாக சொன்னால், ஒற்றை ஆட்சி முறைமையை நிராகரித்து தமிழ் தேசத்தினை அங்கீகரிப்பது தொடர்பான விடயம், போர் குற்றங்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்லது சர்வதேச தீர்ப்பாயத்தை கொண்டு வருவது தொடர்பான விடயம், பயங்கரவாத தடைச்சத்திரத்தை நீக்குதல் தொடர்பானது, வலிந்து காணாமல் போன விவகாரத்தில் சர்வதேச பொறிமுறை, அதே போல் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அரச ஆதரவுடன் இடம்பெற்று கொண்டிருக்கும் சிங்கள மயமாக்கல் பௌத்த மயமாக்கற்ற சிங்கள குடியேற்றங்களை உடனடியாக நிறுத்துதல், வடக்கு மகாவலி நதியை திசை திருப்பி அந்த போர்வையில் குடியேற்றங்களை நிகழ்த்துதல், மற்றது முக்கியமாக தொல்லியல் திணைக்களம், வனவள திணைக்களம், வனஜாயிகள் திணைக்களத்தினால் நடத்தப்படும் அடாவடி விடயங்களை நிறுத்தி, இதுக்கு தேர்தல் விஞ்ஞாபனம் தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், தொல்லியல் திணைக்களம் இன்றைக்கு சஜித் பிரேமதாஸ் அமைச்சருக்கு இருக்கின்ற விடயங்கள், அமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்குது கொள்கை ரீதியாக அந்த திணைக்களத்தை வழியில் நடத்துவதற்கு. இதுவரை தொல்லியல் திணைக்களம் செய்கின்ற அடவாடித்தனம் எதையும் சஜித் பிரேமதாஸ கண்டுகொள்ளவும் இல்லை, அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.